நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு கான்ஸ்டன்ட்னா நிலையான, அதுதான் மீனிங் சரிங்களா. இப்போ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நிலையான, கான்ஸ்டன்ட் இட் கேஸ் ஏ வேல்யூ. கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை நம்ம டிட் நாட் சேஞ்ச் த வேல்யூ, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேபிட்டல் ஏ அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சரியா. அது வந்து ஆஸ்கி வேல்யூ. ஆஸ்கி வேல்யூ என்னென்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா. ஏ கேபிட்டல் ஏன்னா ஒரு வேல்யூ இருக்கும், அதாவது 65. ஸ்மால் ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சரிங்களா, 97. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கேபிட்டல் ஏக்கு 65 தான் வேல்யூ. இது கான்ஸ்டன்ட், இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஸ்மால் ஏக்கு 97, இது வேல்யூ, இது கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட், நிலையான. ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. எல்லாம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்கேப் சீக்வன்சன்ஸ். எஸ்கேப் சீக்வன்சன்ஸ் அப்படின்னு என்னென்னா, இட் பிகின்ஸ் வித் ஸ்லாஷ். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்லாஷோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்டு ஃபார் டிஸ்பிளே த அவுட்புட் ஃபார்மேட். அவுட்புட் ஃபார்மேட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா. இது வந்து டிஸ்பிளே ஆகாது, இதில் நம்ம பிரிண்ட் அஃபில் தான் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுப்போம். ஆனால் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. அதுக்குண்டான ப்ராசஸ் என்னவோ அதுபடி அது டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இப்போ ஸ்லாஷ் என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகிறப்போ ரெண்டாவது லைனில் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்லாஷ் டி கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ், மூணு கேரக்டர் அல்லது நாலு கேரக்டர் ஸ்பேஸ் தள்ளி போய் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சம் எக்ஸாம்பிள், ஸ்லாஷ் என் அப்படின்னா நியூ லைனில் வரணும், பிரிண்ட் ஆகணும். ஸ்லாஷ் ஏ கொடுத்தீங்கன்னா பெல் ஒரு அலர்ட் கேட்கும், சவுண்டு மாதிரி, பெல் சவுண்ட் மாதிரி சரியா. தென் ஸ்லாஷ் டி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிடைக்கும், ஸ்பேஸ் சரியா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் பார்ப்போம், அது மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்துங்க. இட் பிகின்ஸ் வித் ஸ்லாஷ், யூஸ் ஃபார் டிஸ்பிளே த அவுட்புட் ஃபார்மேட் சரியா. ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்லாஷ் என், ஸ்லாஷ் ஏ, ஸ்லாஷ் டி. இன்னும் எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருக்கும், பார்த்துக்குங்க சரிங்களா. ஓகே பாருங்கள், கம்ப்யூட்டர். COMPUTER கம்ப்யூட்டர். இப்போ இதில் எத்தனை கேரக்டர் இருக்குது? 8 கேரக்டர் இருக்குது இல்லையா. டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் கம்ப்யூட்டர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், எப்படி இண்டிவிஜுவல் மெமரி எடுத்துக்குது, கடைசியாக எப்படி வந்து எண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி. சி ஒரு பாக்ஸு, ஓ ஒரு பாக்ஸு, அதேமாரி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பாக்ஸில் இருக்கா. கடைசி எண்ட் ஆகிறப்ப எப்படி எண்ட் ஆகுது, நல் கேரக்டரோட எண்ட் ஆகுது சரியா. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இதுதான் கான்செப்ட் சரிங்களா. குரூப் ஆஃப் கேரக்டர். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் படிப்பீங்க, அது பின்னாடி கான்செப்டெலாம் வரும் சரியா. குரூப் ஆஃப் கேரக்டர் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் இன்க்ளூட்ஸ் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்தா அது ஸ்ட்ரிங். அது எப்போவுமே எண்ட் ஆகிறப்ப நல் கேரக்டரோட எண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் சரி. ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள், டேட்டா டைப்ஸ். ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் அதுக்கு எக்ஸாம்பிள் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா டைப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இருக்கேன் பாருங்கள், ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா டைப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இன்ட்டு ஃப்ளோட்டு டபுள் கேரக்டர் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப் பார்த்தோம் சரியா. இப்போ இன்டிஜர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹோல் நம்பரை வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம அவுட்புட் ஃபார்மேட் எழுதுகிறப்போ கண்டிப்பாக இன்டிஜரில் நம்ம அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் டி கொடுக்கணும் ஓகேவா. அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இன்ட்டுக்கு உண்டான ஐடென்டிஃபிகேஷன். அப்போ தான் அந்த இன்டிஜர் வேல்யூ உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும் சரியா. இன்ட் அப்படிங்கிறது யூஸ் டு ஸ்டோர் த இன்டிஜர் வேல்யூ. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 68,10. இது வந்து முழு எண் தானே, இன்டிஜர் வேல்யூ தானே. 68 டிஸ்பிளே பண்ணுறோம் அல்லது 10 டிஸ்பிளே பண்ணுறோம் சரியா. ஓகே இன்ட் அப்படின்னா யூஸ் டு ஸ்டோர் த இன்டிஜர் வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸை
டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அல்லது டெசிமல் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி காமிக்கணும், அதான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அவுட்புட்டில். டெசிமல் வேல்யூ வந்து எதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு, சரியா? ட்ரை பண்ணணும் ப்ரோக்ராம்ஸ், நீங்கள் ஃப்ளோட் பாருங்கள். யூஸ் டு ஸ்டோர் த டெசிமல் வேல்யூஸ், டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதோடைய ஃபார்மேட் பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் பர்சன்டேஜ் எஃப், ஓகேவா? பர்சன்டேஜ் எஃப் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் நம்ம அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ஃப்ளோட் வேல்யூ டிஸ்பிளே காமிக்கும். இப்போது 17.2 இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த டூ அது வந்து சிங்கிள் ப்ரிசிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், 18.72 இது டபுள் ப்ரிசிஷன். ஏன்னா இப்போ ரெண்டு கேரக்டர் இருக்குது, சாரி ரெண்டு டிஜிட் இருக்குது, அப்போ இது டபுள் ப்ரிசிஷன். அதே வந்து 19.360 அப்படின்னா அதில் மூணு இருக்கு இல்லையா, அப்போ 3 ப்ரிசிஷன் வரும். ப்ரிசிஷன் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிசிஷன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, பார்த்துங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. இன்ட்டு யூஸ் டு ஸ்டோர் த இன்டிஜர் வேல்யூ ஃப்ளோட்டு.